ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். அம்மா வந்து ரீசெண்டாக திருச்சி போயிருந்தாங்க. அங்கே வந்து எப்போ திருச்சி போனாலுமே வந்து மங்களன் மங்களுக்கு போவாங்க. ஸோ அங்கே வாங்கின சில பூஜை அறை பொருட்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூஜா பிளேட் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இது பிளெயினாக வந்து சில டிசைன்ஸோடு வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கலர் கோலம் மாதிரி உள்ளே வந்து பிரிண்ட் அடித்து வருது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில லேட்டஸ்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம் அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து வித்தின் 100 ரூபீஸ் தான். உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதெல்லாமே கோல்டன் ஃபினிஷில் வந்து இது வந்து ஒரு பூக்கூட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம சாக்லேட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இது வந்து சாக்லேட் ஷேப்லேயே வந்து ஒரு பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம பூஜை பொருட்களோ இல்லாட்டி வந்து பசங்க வந்து குட்டி பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கிளிப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட உள்ளே போட்டு கொடுக்கலாம். இது வந்து விளக்கு ஹோல்டர், நம்ம கார்த்திகை தீபாவளி அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குபேர பானை பார்க்கலாம். இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து குபேர பானை வைக்கிறாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒர்க் வச்சு நல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணியே வந்து மங்களன் மங்களில் இருக்குது. இந்த குபேர பானையில் என்னெல்லாம் போடணும், அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனில் சாமி ஷெல்ஃபில் வைக்கணும், அது எல்லாங்கிறதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பெருமாள், இது வந்து இந்த மனையோடவே பெருமாள் இருக்கு. கீழே வந்து சங்கு சக்கரம் பெருமாளோட பாதம் இதெல்லாமே சேர்ந்து வருது. ஸோ இதை நம்ம சாமி ஷெல்ஃபில் வச்சோம்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து பெருமாள் படம் இருக்கும். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம சங்கு சக்கர விளக்கு வந்து வெளியில் இருக்கும் இல்லையா, குட்டி விளக்கு, அதை ஏற்றி பெருமாளுக்கு ரெண்டு சைடை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி பிளேட் தான். ஸோ இதுலேயுமே வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரங்கோலி மாதிரி போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சாமி படங்கள் எல்லாமே வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சாமி முகம், லக்ஷ்மி, விநாயகர், பெருமாள், சரஸ்வதி அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சில மண் பாத்திரங்கள் நம்ம பார்க்கலாம். இதுவுமே வந்து மங்களன் மங்கள்லேயே இருக்குது. இதை வந்து நம்ம மினியேச்சர் கிச்சன் செட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு விளையாட கொடுக்கறதுக்கு. அது போக நம்ம பூஜை அறையில் வந்து அக்ஷய பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு கல்லுப்பு போட்டு வைப்போம், மஞ்சள் போட்டு வைப்போம். ஸோ இந்த பானைகள் எல்லாத்தையுமே அழகாக பெயிண்ட் பண்ணி நம்ம அதில் போட்டு நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். ஸோ 2-in-1 நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் செட்டுமே அப்படியே மினியேச்சர் கிச்சன் செட்னு மங்களன் மங்களில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் கேனை பற்றி பார்க்கலாம். இந்த வாட்டர் கேன் வந்து ஆக்சுவலாக 3 லிட்டர்ஸ் தண்ணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். நம்ம வெளியில் பிக்னிக் எங்கேயாவது போகிறோம் இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த கேனை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம். பைப் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கீழே வந்து நம்ம டம்ளர் வச்சு தண்ணி பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஹோல்டர், இது வந்து கிச்சனில் வந்து நம்ம கட்லரிஸ் அதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டிஷ்யூ ஹோல்டர், இது வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம டிஷ்யூஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இது வந்து ப்ரைஸ் வந்து 45 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது இந்த முறம், இந்த முறம் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் வேறு ஷேப்பில் இருக்குது. அடுத்து இந்த மெஷரிங் கப், இந்த மெஷரிங் கப் ஹார்ட் ஷேப் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வந்து பிளாஸ்டிக் மெஷரிங் கப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஹார்ட்டின் ஷேப்லேயுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மைலி ஷேப்டு ஹேங்கர்ஸ், இது வந்து நம்ம கிட்ஸ் பிளே ரூமில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அன்னசரி பொருட்கள் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, சிங்க்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம சேஃப்டிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட், ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷனாக இருந்துச்சு, இப்போ திரும்ப வந்து இது ட்ரெண்டி ஆகுது, அதனால் வாங்கியிருக்கிறாங்க போல். போகும்போது வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு குட்டி இட்லி பானை, இது வந்து ரொம்ப மினியும் இருக்காது ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ஒரு மீடியம் சைஸ் இட்லி பானை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400. ஸோ இப்போ எல்லாமே ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன இட்லியாக கொடுத்துடணும் அப்படின்னா இந்த இட்லி பானை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த பிளேட்லேயுமே வந்து நம்ம வித்தியாசமாக ஹார்ட்டின் ஷேப், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப் இது எல்லாமே இருந்துச்சு. இதில் வந்து 2 இட்லி தட்டு வருது, டோட்டலாக வந்து 6 இட்லி ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதோட சேர்த்து இடியாப்ப தட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன இடியாப்பம் போடணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த குட்டி இடியாப்ப தட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் ஹோலாக போட்டிருக்கலாம் அதுதான். நெக்ஸ்ட் குட்டி குட்டி மில்க் பேன், அதாவது ஒரு டம்ளர் பால் வந்து காய்ச்சற அளவுக்கு மில்க் பேனும் தாளிக்கிற பேனும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே திருச்சி போனோம் அப்படின்னா மங்களன் மங்களுக்கு போகாமல் வரமாட்டோம், ஏன்னா எல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸுமே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள். இதில் வந்து எவர் சில்வர், அப்புறம் ஹோம் டெக்கரேஷன் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸ் இந்த ஷாப்புங்க. பூஜை அறை பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப லேட்டஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ்லையும் இருக்கும். ஸோ நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்து தான் எல்லாமே வாங்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சய பாத்திரம், அதுக்கப்புறம் குபேர பானை, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பார்க்கலாம்.
Thank you so much for watching.